ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுட்டீஸ் ட்ரை. மதுரையில் இருக்க ஃபேமஸ் ஜிகர்தண்டா ஷாப் இப்போ பொள்ளாச்சியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் ஜிகர்தண்டாவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. ஸோ வாங்க போய் டேஸ்ட் பண்ணலாம். வணக்கம் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆச்சு. விவசாயம் பார்த்துட்ருந்தோம், சரி சைட் பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது இவங்க வந்து அப்போ தான் அப்ரோச் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஃப்ரான்ச்சைஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருந்தாங்க. அப்போது ஃப்ரான்ச்சைஸ் நம்ம சரி நம்ம பொள்ளாச்சியில் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம போய் அவங்ககிட்ட கேட்டோம். கேட்கும்போது எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம், நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்தாங்க. இப்போ மதுரை ஃபேமஸ் இருந்தால் எல்லா மாவட்டத்திலும் இருக்குது. இப்போ பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இங்கே நம்ம வந்து பார்ட்டி அட்ரஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நல்லா மூவிங் இருக்குது, நல்லா கொஞ்சம் நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டல் அடிக்குது, ஆனால் சம்மரில் கொஞ்சம் நல்ல மூவிங் இருக்குது. இவங்கக்கிட்ட ஸ்பெஷல் ஜிகர்தண்டா, ஜிகர்தண்டா, பசந்தி, ஐஸ்கிரீம், குல்ஃபி எல்லாமே இருக்குது. வேணுங்கிறத வாங்கிக்கலாம். நம்ம வந்து ஸ்பெஷல் ஜிகர்தண்டா ட்ரை பண்ண போகிறோம். வாங்க ட்ரை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மிக்சிங் ஜிகர்தண்டா மிக்சிங். இது இது கூட நம்ம வந்து பாசந்தி ஆட் பண்ணுறோம். இது வந்து பாசந்தி. ஃபைனலாக வந்து ஐஸ்கிரீம். இது வந்து அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் ஐஸ்கிரீம். இது ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம்னு சொல்லுவோம். ஃபைனல் டச்சாக அவங்களுக்கு இது மேலே வந்து இது கடல் பாசிங். இதை சொன்னால் வந்து பாதாம் பிசின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக மக்களுக்கு வந்து இது கடல் பாசின்னு சொன்னால் தான் தெரியுது, பாதாம் பிசின். கடைசியில் அவங்க ஓனாக மேட் பண்ண நன்னாரி சிறப்பு. ஸ்பெஷல் ஜிகர்தண்டா வந்துருச்சுங்க, வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மேலே நன்னாரி சர்பத்தை ஊற்றிருக்காங்க, அண்ட் ஆல்சோ பாதாம் பிசின் இல்லை கடல் பாசின்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே மதுரையிலேருந்து வந்த அவங்க ஓன் ஐஸ்கிரீம் போட்டிருக்காங்க. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் பாதாம் பிசின், நன்னாரி சர்பத்தெல்லாம் எப்படி தெரியுது மேலே. ஸோ இது மேஜராக அவங்க கொடுக்குற ஒரு மிக்ஸ் தான் இருக்குது, ஜிகர்தண்டா மிக்ஸ் தான். ஃபஸ்ட் பைட்லேயே உங்களுக்கு அந்த நன்னாரி சர்பத்து, பாதாம் பிசின்னு அவங்க கொடுத்துருக்க அந்த மிக்ஸு, ஜிகர்தண்டா மிக்ஸு எல்லாமே நல்லா ஃபீல் பண்ண முடியுது. நான் ஒருக்கா மேரேஜ் போயிருந்தேங்க மதுரைக்கு. ஸோ அங்கே வந்து இதே மாதிரி நான் அந்த கடையில் போய் கார்னர் கடையில் தேடி போய் சாப்பிட்டேன். ஸோ இதே டேஸ்ட் தான் இருந்தது. ஸோ அங்கேருந்து வர ரா மெட்டீரியல் தான் அதே மாதிரி இருக்குது. ஒரு பர்ஃபெக்ட் ஜிகர்தண்டா எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருக்குது. பாருங்கள் ஐஸ்கிரீமோட இன்னொரு பைட் போயிடலாம். நல்லா இருந்த வெயிலுக்கு கொஞ்சம் மழை வர மாதிரி தான் இருக்குது, பட் இருந்தாலும் அந்த லைட்டான வெயிலுக்கு சூப்பராக இருக்குது. ஐஸ்கிரீம் தாங்க வேறு லெவல். இவங்க ஓன் மேட் ஐஸ்கிரீமாம்மா பாருங்கள். எல்லாமே ஒரே ஃப்ளேவரில் அந்த ஜிகர்தண்டாக்கு செம்மையாக இருக்குது. அப்படியே வாயில் வச்சா அப்படியே ஐஸ்கிரீமோட மெல்ட் ஆகி உள்ளே போதுங்க, நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா அது ஒரிஜினல் ஜிகர்தண்டா, மதுரையில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஜிகர்தண்டா ஷாப்லேருந்து இவங்க ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ எல்லா ரா மெட்டீரியல் அங்கேருந்தா வருது, முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ அதே டேஸ்ட் அதே மாதிரி. நீங்கள் ஜிகர்தண்டா சாப்பிட்றதுக்கு மதுரையெல்லாம் போக வேண்டாம், இப்போ நம்ம பொள்ளாச்சியிலே வந்துருச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கடையோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், க்ளோஸ் அப்பில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும்.